இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ் ஃபால். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பர் வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே நான் சொல்கிறது வந்து தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் கிராண்ட் அண்ட் ஹெவி லுக் உடைய டிசைன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி வந்து 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா பெரிய அளவில் தான் வந்து இந்த நார்மலாக பண்ணக்கூடியதை விட நல்லா பெருசாகவே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா 6 இன்ச்சு ஸ்லீவ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போடாமல் நான் வந்து வி கட்டிங் டைப்பில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் போட்டிருக்கேன். ஸோ ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிறது பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுகர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா இங்கேருந்து சுகர் பீடில் வரிசையை இங்கே கொண்டு வரும்போது இங்கே குத்தி லாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி வந்தால் தான் இந்த ஷார்ப்னஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ப்னஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம செகண்டு தேர்டு ஃபோர்த்துங்கிற மாதிரி போக முடியும். அதனால் இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு மட்டும்தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் உள்ளே வந்து வச்சுருக்கிறது வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன் வந்து பொதுவாக வந்து எல்லோரும் ஒயிட் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்கக்கூடியது. இது வந்து கோல்டன் செயின் ஸ்டோன். ஸோ ரொம்ப வந்து நார்மல் ப்ளவுஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்கும். அது வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து பார்க்க வந்து டல்லாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் வந்து உள்ள கோல்டன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அழகாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். பிகாஸ் இது வந்து வி டைப் அப்படிங்கிறனால அப்படியே கண்டினியூவாக உங்களால் வச்சு என்ன பண்ண முடியாது தைக்க முடியாது சரிங்களா. ஸோ செயின் ஸ்டோன் வச்சு தச்சிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து இங்கே வச்சு வளர்க்கும் போல் இங்கே குத்தி லாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் நாட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா 4 நம்பர் பீடு அழகாக வரிசையாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த லேயர் கொடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங்கோட வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜரியில் ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் த்ரெட்டில் வந்து டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் டபுள் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நான் இதை வந்து லாஸ்ட்டாக தான் வந்து பண்ணேன் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மேம் எப்படி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிசைன் இது ட்ரேசிங் இது காமிக்கிறேன் பாருங்கள். ஒன் மினிட் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ட்ரேசிங்கிற மாதிரி எடுத்திருக்க அந்த பிக்சரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர் மட்டும்தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த வரைஞ்ச பிக்சரை நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஓரலாக வந்து வரைஞ்சி வச்சுட்டேன். ஸோ மேம் எனக்கு ஒருவேளை ஓரலாக வரைய தரலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த பிக்சரை என்ன பண்ணணும்னா நான் கீழே கார்பன் ஷீட் போட்டு இந்த பக்கத்து அழகாக வந்து ஒரு பிக்சரை வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெண்டு பக்கட்டுமே போட்டு வந்து ட்ரேசிங் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பக்கட்டு போட்டு நம்ம கார்பன் ஷீட்டு போட்டு வரைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த பக்கம் கார்பன் ஷீட் வச்சு வரைஞ்சிட்டாவே அழகாக ரெண்டு பக்கட்டும் நம்மளால் அழகாக வந்து வரைய முடியும். நிறைய பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கட்டு ஒன்று வரைவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கட்டு ஒன்று வரைவாங்க, அது வந்து என்னாகும்னா இது வேறு மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு இதை வரைஞ்சி இப்படி போட்டு இதை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டும் பக்கம் சேம் டைப்பில் அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் வந்து தெரியாது. ஸோ வந்து அடியில் வந்து இந்த மாதிரி கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணணும். இதை பாருங்கள், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய கார்பன் ஷீட். இந்த கார்பன் ஷீட்டை போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த கார்பன் ஷீட்டை போட்டுட்டு இது மேலே இப்படி அழகாக வச்சு நம்ம வந்து பேனாக வச்சு வரைஞ்சோம்னாவே போதும், இல்லைன்னா பென்சில் வச்சு வரைஞ்சோம்னாவே போதும், அழகாக வந்து அச்சு வந்து பதிஞ்சிரும். ஸோ எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலரில் கூட கார்பன் பேப்பர் இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது எல்லோ கலர்லேயும் கார்பன் ஷீட் இருக்குது சரிங்களா. ஓகே. ஸோ இதை வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி மேம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் அவுட்லைன் வந்து கொடுங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் அதாவது நான் சொல்கிறத தெளிவாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்டால் மட்டும்தான் புரியும், அதனால் கரெக்டாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுகர் பீட்டில் இப்போ இந்த பாருங்கள் இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீட்டில் இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும்தான் நான் கொடுத்தேன். வெளியில் இருக்கக்கூடிய அவுட்லைன் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்து இந்த சொல்லப்போனால் இந்த உடல் பகுதிக்கு மட்டும் அவுட்லைன் மட்டும் கொடுத்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
இதோட மேல் பகுதியில் ஒரு ஸ்டோன் இந்த இடத்துல வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இதில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் ஸ்டோன் தான். ஸோ இந்த ஸ்டோனை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் வச்சு தச்சுருக்கேன். ஸோ செயின் ஸ்டோன் தச்சதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த உடல் அமைப்புக்கு மட்டும் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு நான் போயிட்டேன். ஸோ இந்த பாட்டை நான் முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை முடிச்சிட்டேன்னா இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இங்கே ஒரு ஸ்டோன் கோல்டன் ஸ்டோன், அடுத்து வந்து இதை விட்டு கேப் விட்டு ஒட்டி ஒட்டாதீங்க. ஒட்டி ஒட்டிங்கன்னா உங்களால் சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டோனு, அடுத்து இங்கே ஒரு ஸ்டோன், அடுத்து இங்கே ஒரு ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது காயட்டும். அது காயற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். அதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும்னா இங்கே வந்து இந்த அந்த உடல் பகுதிக்குள்ளே நம்ம என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அது காயட்டும், காயற வரைக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து கிராஸ் லோடிங், த்ரெட் லோடில் வந்து கிராஸ் லோடிங் வந்து பண்ணிடுங்க. ஸோ கிராஸ் லோடிங் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கண் அதெல்லாம் அப்புறம் கடைசியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து கிராஸ் லோடிங் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து கழுத்து பகுதியில் பாருங்கள், இங்கேருந்து சுகர் பீலாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் நாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் இங்கேருந்து எடுத்து இங்கே நாட் பண்ணிடுங்க. மறுபடியும் சுகர் பீட் வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே நாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 3 நம்பர் பீட் எடுத்து வச்சு வரிசையாக 4 இது வச்சு தச்சுருங்க. ஸோ இங்கேருந்து கழுத்துக்கு ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா. அப்புறம் இந்த உடல் பகுதி பிளாங்காக இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபில்லிங் டைப்பில் வந்து நீங்கள் வந்து பீடில் ஃபுல்லாகவே வந்து அடைக்கணும். இந்த இடத்த வயிற்று பகுதியில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சுகர் பீடில் வந்து அடைக்கணும். ஆக்சுவலி நான் வந்து இதையுமே த்ரெட்டில் போட்டால் ரொம்ப அப்படியே கொச கொஷன் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பீட் கொடுத்துருக்கேன். மேபி பீட் இல்லைனா வந்து ஜர்தோசியில் கூட நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம ரேட் வேரியேஷனை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிராண்டாக்கி கொடுத்துக்க வேண்டியதான், சரிங்களா. ஸோ இங்கே உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் வந்து அழகாக வந்து க்ளோஸ்டிங் டைப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக இந்த வயிற்று பகுதியில் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சிருக்கும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை சுற்றி சுகர் பீடில் ஒரு லைன், இதை சுற்றி சுகர் பீடில் ஒரு லைன் சுற்றி வந்து இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த பின்னாடி வந்து அந்த தோகை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தோகைக்கு நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒயில் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயில் லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து போட்டுடணும். ஸோ இங்கே ஒயில் லீஃப் ஸ்டிச்சஸ் போடணும், இங்கே ஒயில் லீஃப் போடணும், இங்கே ஒயில் லீஃப் போடணும், இங்கே ஒயில் லீஃப் போடணும். ஸோ அதாவது வந்து இதில் 2 பேட்டர்னாக வந்து போடலாம். ஒன்று வந்து கேப் ஃபில்லிங் டைப்லேயும் போடலாம், இல்லைனா ஒயில் லீஃப் டைப்லேயும் வந்து போடலாம். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடணும். ஸோ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டரில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து 4 நம்பர் பீடு ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு வச்சு அப்படியே வந்து நாட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து 4 நம்பர் பீடு 3 சுகர் பீடு வச்சு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணிடணும், சரிங்களா. மேம் இதில் வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை அதை விட வேறு ஏதாவதுனா கிராஸ் லோடு கூட உங்களுக்கு வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் வந்து இது பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதை போட்டு முடிச்சிட்டேனா, இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி சுகர் பீட் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி சுகர் பீடில் ஒரு லைன், அதாவது ஃபஸ்ட்டு த்ரெட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக சுகர் பீடில் அழகாக அவுட்லைன் கொடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக வீடியோவில் கேட்டாவே நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்குறதா இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும், சரிங்களாப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும், சரியா. ஸோ இது வரைக்கும் முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த கீழ் பார்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த கீழ் பார்ட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, மேலே த்ரெட் பண்ண மாதிரி இங்கேயுமே வந்துட்டு ஒயில் லீஃப் வந்து போட்டுருங்க. ஒயில் லீஃப் போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய கேப்பில் வந்து என்ன செஞ்சிடணும்னா இந்த மாதிரி சுகர் பீடும் 4 நம்பர் பீடு 3 சுகர் பீடை வச்சு நாட் பண்ணிட்டு சுற்றி வந்து சுகர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ முடிச்சிட்டோமா. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டேன், இதை முடிச்சுட்டேன், இதையும் முடிச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கால் பகுதிக்கு வரணும். அது மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில இடையில அங்கங்கே லைட்டாக வந்து கேப் இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம தோகைக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி 3 நம்பர் பீடு தனித்தனியாக ஒவ்வொரு இடையிலேயே வச்சு வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா இந்த மாதிரி அட்டாச்சாப்பில் நல்லா ஃபினிஷிங்கோடு இருக்கும், சரிங்களா. ஓகே, ஸோ அதை முடிச்சிட்டோமா, அந்த பாருங்கள் இதை முடிச்சிட்டோமா. முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பார்ட்டு மேலே வேலை வேலை பார்த்துட்டோம், அந்த தோகை வேலை பார்த்துட்டோம், இது வேலை பார்த்துட்டோம், மண்டையும் வேலை பார்த்துட்டோம், ஸோ பின்னாடியும் வந்து வேலை பார்த்துட்டோம். இப்போ கால் பகுதிக்கு வந்துடணும். ஸோ இங்கேருந்து எடுத்து சுகர் பீல இப்படி வந்து இப்படி வளைச்சி வைக்கணும், இங்கேயும் சுகர் பீல வளைச்சி இப்படி வைக்கணும். ஸோ சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி என்னென்ன மொத்தமாக சுகர் பீல் அடைச்சோம்னா அந்த கால் பகுதி தெரியாது அப்படிங்கிறனால இங்கே ஃபோர் நம்பர் வச்சு நாட் பண்ணியிருக்கேன், இங்கே ஃபோர் நம்பர் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பார்க்கும்போது தான் இது வந்து கால் அப்படின்னு தனிச்சு தெரியும். அதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராப்பரே இல்லாமல் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதில் கூட பார்த்துக்கலேன் ட்ரிபிள் கோட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடில் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரியில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜரியில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவுட்லேயர் ஃபுல்லாக கொண்டு போய் முடிச்சிருக்கேன். ஸோ ஜரி ஃபஸ்ட் லைனை வந்து கொடுத்ததுக்கப்புறம் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு த்ரெட்டில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ த்ரெட்டில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜரியில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த அளவுக்கு பண்ணுறது தான் ரொம்ப டைம் ஆகும், ஏன்னா மூணு லேயர் நம்ம கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து சும்மா கடமைக்கு இந்த டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க, பட் நம்ம வந்து இந்த அவுட் லேயர்லாம் வந்து பண்ணி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு பார்க்க நல்ல கிராண்டாக உங்களுக்கு எம்போஸ்டாக வந்து அப்படியே பார்த்தோன்னா அழகாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தத்ரூபமாக தெரியுது. இது தூரத்தில் வந்து பார்த்தாலும் வந்து அந்த நம்ம பின்னாடி கொடுத்துருக்க அந்த கோட்டிங்லாம் ஓட அழகாக வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த கோட்டிங்குமே வந்து ட்ரிபிள் கோட்டிங் கொடுத்துருக்கேன், இதோட மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம கீழேயும் வந்து இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த பீகாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீகாக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு டைப்பும் வந்து பேரட் டைப்பில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்காக இருக்க இடத்துல ஃபுல்லாக வந்து கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் ஆக்சுவலி வந்து இந்த டிசைனில் வந்து இது மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் நான் வந்து இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து சும்மா அப்படியே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால ஸோ நல்லா கிராண்டாக வந்து பூட்டாஸ் டைப்பில் போடலாம், பட் இந்த டிசைனுக்கும் பூட்டாஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே கிராண்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர் பீட் ஃபுல்லாக வச்சு கை நிறஞ்சாப்பில் வச்சு நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் பார்ட்டு. அனதர் ஸ்லீப் பார்ட் வந்து இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அனதர் ஸ்லீப் பார்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த தெளிவாக நான் சொல்லி புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக சூப்பராக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனோட ஸ்லீப் பார்ட் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ பேக் வியூவும் காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த பேக் வியூ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், பட் இதோட செட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் வந்து பேக் வியூ வந்து டியூட்டோரியலில் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக சேம் டிசைன் வந்து ரிப்பீட்டடாக வந்தால் எனக்கு டைமிங் இருந்தால் கண்டிப்பாக நான் டியூட்டோரியலும் போடுறேன், பிகாஸ் நமக்கு டைமிங் இல்லை, ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரமாக டார்கெட் வச்சு நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதோட பேக் வியூ வந்து இதுதான். வாவ் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ நல்ல கிராண்டான சூப்பர் பார்டர். ஸோ இந்த பார்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு டியூட்டோரியல் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த இந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பேக் நெக்கு, அதுக்கப்புறம் அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஸ்லீப்பர். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பரான கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹவ் ஏ நைஸ் டே.